fresh and trendy Odyssey up to 50% தள்ளுபடி. The Chennai Silks. தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு வழங்கக்கூடிய 13வது திருத்த சட்டம் முழுமையாக அமலாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இலங்கை அரசும் இந்திய அரசும் அதனுடைய நிலைப்பாடுகளை எப்போது வெளிப்படையாக தெரிவிக்கப் போகின்றன? தமிழ் அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்தெல்லாம் பேசுவதற்காக நம்மிடையே வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் கூட்டணியுடைய தலைவருமான விக்னேஸ்வரன் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவருடன் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த 13வது திருத்த சட்டம் இன்றைய சூழலில் ஏன் தேவை? எங்களுடைய தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு 13வது திருத்த சட்டம் போதுமானது அல்ல. அதாவது எங்களுடைய அரசியல் யாப்பு ஒரு ஒற்றையாட்சிக்கு கீழ் இருக்கின்றது. நாட்டினுடைய பல பிரதேசங்களையும் உள்ளடக்கிய இந்த நாட்டிலே சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக பாராளுமன்றத்திலே தெரிவு செய்யப்பட்டதன் பிற்பாடு அந்த ஒற்றையாட்சியின் கீழ் இது நடவடிக்கைகள் எடுக்கும்போது பெரும்பான்மை சிங்கள மக்கள் எங்களை வளரவிட மாட்டார்கள், எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முன்வர மாட்டார்கள், தங்களுடைய விடயங்களை தங்களுடைய எண்ணங்களை தங்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றத்தான் பார்ப்பார்கள். இதன் காரணத்தினால் நாங்கள் ஒரு சமஷ்டி முறையான ஒரு அரசியல் யாப்பை கோரிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் 1987 ஆண்டிலே இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இந்த 13வது திருத்த சட்டத்தை எங்களுடைய அரசியல் யாப்பினுள் நுழைக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டு அது இலங்கை அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது எங்களுடைய அரசியல் யாப்பில் ஒரு அத்தியாயமாக இருக்கின்றது. அதுதான் 13வது அத்தியாயம், அதாவது அந்த 13வது திருத்த சட்டம். இப்போது அதை தொடங்கிய காலத்திலே வடகிழக்கு மாகாணம் இணைந்து ஒரு நிர்வாகம் நடைபெற்று கொண்டிருந்தது. இந்திய இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அமைதிப்படை வெளியேறும் காலத்திலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதை நடத்தி கொண்டு இருந்தவர்களும் சென்று விட்டார்கள். அதன்பின் அந்த 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலே ஒரு தாமதம் ஏற்பட்டது. 2007 எங்களுடைய உச்சநீதிமன்றம் வடக்கையும் கிழக்கையும் பிரித்து விட்டார்கள். அதன் பின்னர் எத்தனையோ விதமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று 2013 வடக்கு மாகாணத்துக்கு ஒரு மாகாண சபை ஒன்றை ஏற்படுத்தினார்கள். அந்த மாகாண சபையில்தான் நான் முதலமைச்சராக 2013 வரையில் இருந்தேன். நான் நினைக்கின்றேன், 2015 ஆண்டு நாங்கள் கொண்டு வந்த இன அழிப்பு பிரேரணையை பொறுக்க முடியாது தான் 2018 பிறகு இந்த மாகாண சபைகளை இயங்க அவர்கள் விடவில்லை. தற்போது வரைக்கும் அந்த தேர்தல் நடத்தப்படவில்லை. அதாவது இப்படிப்பட்ட ஒரு பிரேரணைகளை கொண்டு வந்து எங்களுக்கு பிரச்சனைகளை தரக்கூடும் என்ற முறையிலே வடமாகாணத்தில் மட்டுமல்ல எல்லா மாகாணங்களிலுமே அவர்கள் தேர்தலை நடத்தாமல் இருக்கின்றார்கள். இதுவரை காலமும் அப்படித்தான் இருந்து வந்தது. இப்பொழுது நாட்டுக்கு ஒரு பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்த பொருளாதார பிரச்சனை ஏற்படும் போது பல நாடுகளிலிருந்தும் அவர்கள் அல்லது ஐக்கிய நாடுகளிலிருந்து உதவிகளை எதிர்பார்க்கின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் சில விடயங்களை அரசாங்கத்துக்கு கூறுகின்றார்கள். நீங்கள் உங்களுடைய மக்களை மிகவும் கேவலமாக நடத்துகின்றீர்கள், அவர்களுக்கு உரிமைகளை கொடுக்கவில்லை, இருக்கும் சட்டங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்று பலவிதமான கேள்விகள் கேட்கும்போது இவர்கள் அதற்கு பதில் அளிக்க வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றார்கள். ஒரு கடப்பாடு இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த பொருளாதார வீழ்ச்சியின் நிமித்தம் அவர்களுக்கு ஒரு நெருக்குதல் ஏற்பட்டதன் காரணத்தினாலே இப்பொழுது எங்களோடு இந்த 13வது திருத்த சட்டம் பற்றி பேசுகின்றார்கள். அதிலும் தமிழ் மக்களினுடைய கட்சிகளிலே வித்தியாசமான கருத்துக்கள் நிலவுகின்றன. நீங்கள் 13வது திருத்த சட்டத்தை சரி என்று கூறினீர்களானால் எங்களுடைய சமஷ்டி முறையிலான எங்களுடைய கோரிக்கை இல்லாமல் விடுபட்டு போய்விடும் என்று சிலர் கருதி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். சிலர் 13வது திருத்த சட்டத்தை முற்றிலும் அமுல்படுத்தினால் அதே போதுமானது என்ற முறையிலும் கதைக்கின்றார்கள். என்னை போன்றவர்கள்
13வது திருத்த சட்டத்தை இப்பொழுது கட்டாயமாக அமுல்படுத்த வேண்டும். ஆனால் எங்களுடைய தூர நோக்கின்படி நாங்கள் இதனை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோமோ அதை நாங்கள் கைவிட்டதாக கருதப்படக்கூடாது. அது காலாகாலத்திலே அதை நாங்கள் அது சம்பந்தமாக நாங்கள் போரிட்டு எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்ற விதத்திலே 13வது திருத்த சட்டம் தற்போது அரசியல் யாப்பிலே இருக்கும் ஒரு விடயம் என்ற விதத்திலே அதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்துக்கு இருப்பதால் அதனை நடைமுறைப்படுத்துங்கள் என்று கோரிக்கொண்டு இருக்கின்றோம். 35 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 1987 அப்போது இந்திய பிரதமர் மற்றும் இலங்கை அதிபரிடையே இந்த உடன்படிக்கை ஏற்பட்டு 35 ஆண்டுகள் கடந்துவிட்டது. பல அதிபர்களை இலங்கை அரசும் பார்த்துட்டு, ஆனால் இந்த பல ஆண்டுகளாக இந்த திருத்த சட்டத்தை அமல்படுத்தாத ஒரு சூழலில் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கோடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? அவரால் இதை சாத்தியப்படுத்த முடியுமா? இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தை நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். ரணில் விக்ரமசிங்கினுடைய கட்சி சென்ற 2020 ஆண்டு பொது தேர்தல்களில் எந்த ஒரு ஆசனமும் பெறவில்லை. அதன் பின்னர் ஆனால் எங்களுடைய அரசியல் இந்த தேர்தல் முறைமையின்படி சில ஒரு நாமினேட்டட் எம்பி மாதிரி வரக்கூடிய நிலைகள் இருக்கின்றன. அதிலே அவர்களுடைய கட்சிக்கு ஒருவரை தேர்ந்தெடுக்கக்கூடியதாக இருந்தது. சுமார் ஒருவரது பின் 2021 அவர் பாராளுமன்றத்துக்குள்ளே நுழைந்தார். அப்போ நானும் எதிர்கட்சியிலே இருந்தேன், அவரும் ஒரு எதிர்கட்சியிலே வந்து அமர்ந்திருந்தார். அந்த காலகட்டத்திலே அவரை எவருமே ஏறெடுத்து பார்க்கவில்லை, அவரை கைவிட்டு விட்டார்கள். தனிப்பட்ட ஒருவர் அந்த கட்சியில் எல்லாம் அவர்கள் தோற்றுவிட்டார்கள் என்ற முறையில் அந்த நேரத்திலே நான் அவரோடு பேசுவது உண்டு. அவரோடு எனக்கு சில கஷ்டங்கள் இருந்தது. ஏனென்றால் 2015 ஜனவரி 10 நான் சிமந்திரனும் சம்பந்தனுடனும் அவரை சென்று கண்டேன். ஒரு இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக இந்தியாவிலே வந்து கேள்விகள் கேட்கும்போது அவரை நான் காணவும் இல்லை, அவர் போய் சொல்கின்றார் என்று என்னை பற்றி கூறியிருந்தார். ஆகவே அதெல்லாம் இருந்து கூட அவர் ஒரு கவலைக்கிடமான முறையிலே ஒரு சைடில் இப்படி இருந்து பார்த்து கொண்டிருப்ப அவரோட போய் பேசிக்க ஒரு விஷயத்தை நான் அறிந்து கொண்டேன். நாட்டினுடைய வருங்காலத்தை பற்றிய ஒரு கனவு அவருக்கு இருந்தது. இந்த அப்போ அந்த நேரத்தில் அவர் நடுவில் சொல்வார், எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்காவிட்டால் இந்த நாட்டினுடைய வருங்காலம் மிக கேவலமாக இருக்க போகின்றது, நாங்கள் எப்படியாவது இதனை தீர்க்க பண்ணுவோம், நாங்கள் தீர்க்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், நீங்கள் தானே தீர்க்க மாட்டீங்கன்னு சொல்லி இப்படிப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருந்தன. அவர் அந்த நாட்டினுடைய வருங்காலம் பற்றிய ஒரு அவருடைய ஒரு கனவை நான் பேசும்போது கண்டதன் நிமித்தம் இவர் ஏதாவது செய்யக்கூடும் என்று நினைத்தேன். ஏனென்றால் 40 அரசியலிலே ஈடுபட்டிருக்கும் ஒருவர் தன்னுடைய கடைசி காலகட்டத்திலே நாட்டுக்கு ஏதாவது ஒரு முறையான விதத்திலே ஏதாவது செய்துவிட்டு போவோம் என்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடும். அது அவ்வாறான எண்ணம் அவருக்கு இருப்பதாக நான் அறிந்து கொண்டேன். அதன் பின்னர் அவர் இந்த அவருடைய மாற்றங்கள் ஏற்பட்டது. அவரை ஒரு இந்த பிரதம மந்திரி ஆக்கினார்கள். அடுத்த நாள் அவரை ஜனாதிபதியாக இருந்தார்கள். பிரதம மந்திரியாக இருந்த கடைசி நாளிலே நான் அவருடன் அவர் கூப்பிட்டு நான் அவருடன் போய் பேசியபோது அவர் எங்களுடைய கோரிக்கைகளை கேட்டிருந்தார். நான் கோரிக்கைகளை எல்லாம் கொடுத்திருந்தேன் எழுத்து மூலமாக. அதனை எப்படியாவது நாங்கள் செய்து முடிப்போம், ஆனால் கொஞ்சம் காலதாமதமாகும் என்று சொல்லியிருந்தார். இப்போ அதிலே வந்து 13வது திருத்த சட்டம் பற்றியும் அவர் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இதன் பின்னர் அவர் ஜனாதிபதியாகினதன் பிற்பாடு இந்த தமிழ் கட்சிகளை கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்தினார். அதற்கு முன்னர் நான் சில நடவடிக்கைகளை எடுத்திருந்தேன். அதாவது அந்த கால அப்பொழுது இருந்த வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜாவும் நானும் என்னுடைய நண்பர் கலாநிதி விக்னேஸ்வரன் நாங்கள் 3 சேர்ந்து இங்கு தான் பேசி கொண்டிருந்தோம். என்னவென்றால் 13வது திருத்த சட்டத்தில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றன அவற்றை நீக்கி 1987 தரப்பட்ட 13வது திருத்த சட்டத்துக்கு ஒப்பான முறையிலே நாங்கள் அதனை திரும்பவும் கொண்டு வந்தால் ஓரளவுக்கு நாங்கள் மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியுமே என்ற முறையிலே அது எவ்வாறு நடைபெற வேண்டும் என்று நாங்கள் பேசிக்கொண்டோம். அதன் அடிப்படையிலே ஒரு ஆவணம் ஒன்று தயாரிக்கப்பட்டு
இந்தெந்த விடயங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரியிருந்தோம். அதாவது உதாரணத்துக்கு 1992 58 இலக்க சட்டத்தின் கீழ் அரசாங்க அதிபர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, டிஸ்ட்ரிக்ட் என்ன மாவட்ட செயலாளர், கிராம சேவகர் இவை எல்லாரும் மாகாண அதிகாரத்துக்கு கீழே இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய அவர்களை மத்திக்கு எடுத்து விட்டார்கள். இவ்வாறு மாகாணத்துக்கு இருந்த சில உரிமைகளை அதிகாரங்களை எங்களிடமிருந்து பறித்து அங்கால் எடுத்துவிட்டார்கள். ஆகவே அந்த பறிக்கப்பட்டதை திரும்பவும் எங்களுக்கு தந்தால் ஓரளவு எங்களுக்கு சில அதிகாரங்கள் கிடைக்கும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த ஆவணத்தை தயாரித்து அவருக்கு கொடுத்திருந்தோம். அப்போ எல்லா கட்சிகளை தமிழ் கட்சிகளையும் கூப்பிட்டு அவர் பேசும்போது என்ன எங்களிடம் 13வது திருத்தச் சட்டத்தை பற்றி பேசும்போது தமிழரசு கட்சி சார்பாக திரு சுமந்திரன் அவர்கள் சம்பந்தனுடைய ஒப்புதலின் பேரில் நாங்கள் 13வது திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, நீங்கள் ஏற்கனவே எங்களுக்கு ஒரு புதிய அரசியல் யாப்பு தருவதாக கூறியிருந்தீர்கள், அதிலே எங்களுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் உள்ளடக்கி புதிய அரசியல் யாப்பு தர வேண்டும் என்று கேட்டார். அதற்கு ஜனாதிபதி அவர்கள் அவ்வாறு செய்ய முடியாது, எல்லா கட்சிகளும் புதிய அரசியல் யாப்பு தேவை என்று கேட்டால்தான் நான் செய்ய முடியும், ஆனால் இது இப்பொழுது கேட்கப்பட்டிருப்பது இருக்கும் சட்டத்தை எவ்வாறு மாற்றி அமைத்து முன் செல்லலாம் என்பது சம்பந்தமாக அந்த அடிப்படையிலே நாங்கள் சில நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்று நான் கொடுத்த அந்த ஆவணத்தை முன்வைத்து நாங்கள் சில நடவடிக்கைகள் எடுப்போம் என்று கூறியிருந்தார். அதன் அடிப்படையிலே அவர் பிரதம மந்திரியை தலைமை வகிக்கச் செய்து ஒரு குழு ஒன்றை ஏற்படுத்தி அந்த குழு இது சம்பந்தமாக ஆராய்ந்து வருகின்றது. எவ்வாறு மாகாணங்களில் இருந்து பறிபோகின அதிகாரங்களை திரும்ப பெறுவது, அது வந்ததன் பிற்பாடு அவற்றை திருப்பி கொடுத்ததன் பிற்பாடு மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடைபெற வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே இப்போ அதுதான் இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டு இருப்பது. இப்போ இந்த 13வது திருத்தச் சட்டத்தின் மூலமாக அதிகார பகிர்வு, தமிழ் மக்களுக்கான அதிகார பகிர்வு முழுமையாக சாத்தியமா? ஏன்னா நிலம் மற்றும் காவல்துறையுடைய அதிகாரங்கள் மாகாண சபையில் கிடைக்கும் பொழுது வடக்கு கிழக்கில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு இதன் மூலமாக மட்டுமே ஒரு தீர்வு கிடைத்துவிடும் நம்புறீங்களா? இல்லை, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், எங்களுடைய எதிர்பார்ப்பு அது அல்ல. ஏனென்றால் இது ஒரு ஒட்டையாட்சியின் கீழ் சகல அதிகாரங்களும் மத்திக்கு தான் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் தருவதை திருப்பி எடுக்கலாம். அப்போ அந்த நிலையிலே நாங்கள் அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டியா இருக்கின்றது. எனவே தான் நாங்கள் சமஷ்டி அரசியலை கேட்டிருக்கின்றோம். அரசியல் யாப்பை ஒட்டையாட்சியிலும் பார்க்க சமஷ்டி முறையிலே அந்தந்த இடங்களிலே இருப்பவர்கள் தங்களை தாங்களே ஆளும் விதமாக முன்னேற்றும் விதமாக என்னென்ன செய்யலாம், பொருளாதார ரீதியாக அவர்கள் சுதந்திரமாக எவ்வாறு நடந்து கொள்ளலாம் என்று பல விதமான விடயங்களை உள்ளடக்கிய ஒரு சமஷ்டி அரசியல் யாப்பை தான் நாங்கள் கோருகின்றோம். ஆனால் தற்போது இருக்கும் நிலையிலே இந்த 13வது திருத்தச் சட்டம் ஒன்று தான் இப்பொழுது தமிழர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு பிடி. இந்த பிடியையும் நாங்கள் கைவிட்டோம் என்றால், அது கை நழுவி போய்விட்டது என்றால், இப்பொழுது நடக்கும் அந்த நில அபகரிப்புகள் இவை எல்லாம் தொடர்ந்து நடைபெறும். அவற்றை நடைபெறாமல் நிறுத்துவதானால் எங்களுக்கு அதிகாரம் இருக்க வேண்டும். அந்த அதிகாரத்தை தற்போது எங்கள் கையிலே பெறுவதற்காகத்தான் நாங்கள் இந்த 13வது திருத்தச் சட்டம் பற்றி இவ்வளவு பேசிக்கொண்டு இருக்கின்றோம். இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் அரசியல் கட்சிகள், குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் அரசியல் கட்சிகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு இல்லையா அந்த திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துறதுல வந்து? ஏன்னா நீங்கள் தற்போது அமல்படுத்தணுன்றீங்க, ஒரு சில கட்சிகள் கூட்டமைப்பினர் தற்போது தேவையில்லை அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க, ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கு. ஓ, அது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது மூன்று விதமான பார்வைகள் இருக்கின்றன. ஒன்று வந்து இந்த 13வது திருத்தச் சட்டம் முற்றிலும் தேவையில்லை, 13வது திருத்தச் சட்டத்தை நீங்கள் அமல்படுத்தினீர்களானால் எங்களுடைய குறிக்கோளாகிய சமஷ்டி கிடைக்காமல் போய்விடும், ஆகவே இதை கைவிடுங்கள், இதை கைவிட்டுவிட்டு எங்களுக்கு சமஷ்டி தேவை என்று கேளுங்கள் என்ற முறையிலே ஒரு கட்சி. இந்த அரசியல் யாப்பை மாற்றி ஒரு சமஷ்டியை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு சாரார். இப்போ எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் அது இப்போ பெரும்பான்மையாக அவர்கள் எல்லோரும் இந்த நான் இப்போ கூறப்போகின்ற அந்த முடிவுக்கு தான் வந்திருக்கேன். தற்போதைய நிலையிலே எங்களுக்கு 13வது திருத்தச் சட்டம் தேவை, அதனை அமுல்படுத்துவதற்கு இந்தியாவினுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை,
ஆகவே நாங்கள் இதனை முக்கியமாக ஒரு கருதுபொருளாக எடுத்து 13வது திருத்த சட்டத்தை தற்போது அமலுக்கு கொண்டு வருவோம். மாகாண சபைகளை ஏற்படுத்தி அவற்றை நடைமுறைப்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுப்போம். அதன் பின்னர் நாங்கள் மற்ற விடயங்களை பற்றி பேசிக்கொள்ளலாம் என்ற அந்த அடிப்படை. அதனால்தான் 6 கட்சிகள் சேர்ந்து திரு மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றோம். தயவு செய்து 21ஆம் தேதி நீங்கள் எங்களுடைய ஜனாதிபதியை சந்திக்கும் போது 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கைகள் எடுங்கள் என்று. இந்தியா கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் மூலமாக இது சாத்தியப்படும் நம்புறீங்களா நீங்கள்? 13வது திருத்த சட்டத்தை பொறுத்தவரையிலே இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு தார்மீக உரிமை இருக்கின்றது. ஏனென்றால் 1987ஆம் ஆண்டிலே இலங்கை இந்திய ஒப்பந்தம் நடைபெற்ற காலத்திலே அதன் ஊடாகத்தான் இந்த 13வது திருத்த சட்டம் நமக்கு தரப்பட்டது. அந்த 13வது திருத்த சட்டத்தை இவர்கள் அமுல்படுத்தாமல் இருந்தால் ஏன் நீங்கள் அமுல்படுத்தவில்லை என்று கேட்கும் அதிகாரம் இந்தியாவுக்கு இருக்கின்றது. இப்பொழுது புதியோர் அரசியல் யாப்பை கொண்டு வந்து இந்த 13வது திருத்த சட்டத்தில் இருப்பதற்கும் குறைவான அதிகாரங்கள் எங்களுக்கிடம் தந்தால் அந்த புதிய அரசியல் யாப்பில் என்னத்தை உள்ளடக்கி இருக்கின்றோம் என்பது பற்றி இந்தியாவுக்கு கேட்க முடியாது. ஆனால் 13வது திருத்த சட்டம் இருக்கும் வரையிலே இந்தியாவுக்கு கேட்கும் உரிமை இருக்கின்றது, அதிகாரம் இருக்கின்றது, கடப்பாடு இருக்கின்றது, தார்மீக உரிமையும் இருக்கின்றது. தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு என்ன? அவங்களுக்கு இந்த திருத்த சட்டம் சம்பந்தமான புரிதல் எந்த அளவுக்கு இருக்கிறது? இல்லை, அதுதான் எங்களுடைய பிரச்சனை. இன்றைக்கு 3 மணிக்கு இருக்கிற கூட்டமே அதற்காகத்தான். அதாவது மக்களுக்கு இது சம்பந்தமான போதிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிந்துணர்வு இல்லாத காரணத்தினால் அது சம்பந்தமாக நாங்கள் இந்த படித்தவர்களை, இது சம்பந்தமாக நல்ல அறிவு கொண்டவர்களை வைத்து இந்த கூட்டத்தை நடத்த இருக்கின்றோம். அப்பொழுது பல விஷயங்களையும் நாங்கள் வெளியிலே கொண்டு வர இருக்கின்றோம். மக்களுக்கு 13வது திருத்த சட்டம் சம்பந்தமான ஒரு அறிவு புகட்டும் கூட்டமாகத்தான் இன்றைக்கு 3 மணிக்கு ஒரு கூட்டம் நடக்கும். சிங்கள மக்களை பொறுத்த வரைக்கும், அதே போல சிங்கள அமைப்புகளாகட்டும் கட்சிகளாகட்டும், இந்த திருத்த சட்டம் அமலானால் மீண்டும் நாடு ஒரு பிளவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளிவிடும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்களே, அதுக்கு உங்களுடைய பார்வை? அதாவது 9 மாகாண சபைகள் இருந்தன. அப்போ அந்த நேரத்தில் எதுவுமே நாடு பிரியப்படவில்லை. ஆனால் மாகாண முதல்வர்கள் எல்லோரும் முன்னைய ஜனாதிபதி சிறிசேனாவுக்கு முன்னே 2017-18 ஒரு கூட்டம் நடந்தது. அப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டோம் 9 மாகாண முதலமைச்சர்களும். அப்போ அந்த நேரத்தில் அனுராதபுரத்துக்குரியவர் பேசல ஜாரட்ன என்பவர் கூறியது, எல்லா சிங்கள மாகாணங்களினுடைய முதலமைச்சர்களுடைய கருத்தை வெளியிடுவதாக இருந்தது. எங்களுக்கு இருக்கும் உரிமைகள் போதாது, சகல உரிமைகளும் மாகாணங்களுக்கு தரப்பட வேண்டும், ஆனால் எங்களுக்கு சமஷ்டி வேண்டாம். அப்போ அதிலிருந்து 2 விஷயங்கள் தெரிகின்றது. அவர்களும் எங்களை போன்றே அந்தந்த மாகாணங்களுக்கு பூரண உரிமைகள் அதிகாரங்களை வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் மனதிலே சமஷ்டி என்பது ஒரு நாட்டை பிரிக்கும் ஒரு கலாச்சாரம், ஒரு நடவடிக்கை என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அந்த ஒரு பிழையான சிந்தனையை நாங்கள் அகற்றினோமானால் இந்த 13வது திருத்த சட்டத்திலே அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆகவே 13வது திருத்த சட்டம் ஒன்று தான் எங்களையும் சிங்கள மக்களையும் மலையக தமிழர்களையும் முஸ்லீம் மக்களையும் ஒருங்கிணைத்து ஒரு விதத்திலே நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய சட்டம் என்றால் அதுதான். நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கை அரசியல் கட்சிகளுக்கு தான் இருக்கின்றன. தமிழ் அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் போதுமான பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழலில் நாடாளுமன்றத்தில் இந்த திருத்த சட்டம் அமலாவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அதற்கான ஒப்புதல் கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்களா? ஒப்புதல் கிடைக்க வேண்டும், ஏனென்றால் இது சட்டத்திலே இருக்கின்ற ஒன்று. இப்பொழுது தற்போது சட்டத்தில் இருக்கும் ஒன்றைத்தான் நாங்கள் அதை நடைமுறைப்படுத்த கோருகின்றோம். அதை பூரணப்படுத்தி அல்லது கூடிய அதிகாரங்களை அதன் உள்ளே இருக்கின்ற அதிகாரங்களை மேலும் அதுக்கு நிலைநிறுத்தி அதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று கோருவதிலே சிங்கள கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது,
13வது திருத்த சட்டம் ஒன்றுதான் அரசாங்கத்துக்கு முன்னுக்கு செல்வதற்கு ஓரளவு அவ சிங்கள மக்களினுடைய அனுமதியை பெறக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்றது. நாங்கள் சமஷ்டி கேட்கும் போது சிங்கள மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். 13வது திருத்த சட்டம் இப்போ இதற்கு முன்னர் மாகாண சபைகளை கொண்டிருந்தது, உங்களுக்கு ஒன்றும் நடக்கவில்லையே, அதெல்லாம் நல்லா தானே நடந்தது என்று சொல்லி சிங்கள மக்களை தங்களுடைய பக்கத்துக்கு இழுக்கக்கூடிய ஒரு நிலைமை 13வது திருத்த சட்டத்துக்கு இருக்கின்றது. பல்வேறு விதமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி. நன்றி நன்றி. ஆடி வருஷத்துல ஒரு தடவை தான் வரும், அதுவும் நம்ம சென்னை சில்க்ஸ் போல வருமா? We'll be right back.